நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. தமிழகத்தில் மாண்டஸ் புயல் காரணமாக கடந்த 5 நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க தடை விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாண்டஸ் புயல் நேற்று அதிகாலை அதிக பாதிப்பு ஏதுமின்றி கரையை கடந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் மீனவர்கள் கடலில் மீன் பிடிக்க செல்வதற்கு இன்னும் உத்தரவு வழங்கப்படவில்லை. மேலும் மீன் பிடிப்பு தடைகாலம் நீக்கப்படாத நிலையில் இன்று மணக்காலம் அடுத்துள்ள வசங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சேகர் மற்றும் அருள் ஆகியோர் தடையை மீறி கடலுக்கு மீன் பிடிக்க சென்றிருந்தார்கள். அப்போது மீன் பிடித்துவிட்டு கரை திரும்பிய போது இவர்கள் படகுகள் கடல் சீற்றம் காரணமாக ஒன்றுக்கு ஒன்று மோதி கடலில் கவிழ்ந்தது. இதனை கரையோரத்தில் இருந்து பார்த்த சக மீனவர்கள் படகுகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஊர் பொதுமக்கள் மரக்காலம் காவல்துறை மற்றும் மீன்வளத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் மீனவர்களின் உதவியோடு நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த இரண்டு படகுகளை மீட்டனர். மேலும் இந்த இரண்டு ஃபைபர் படகுகள் மற்றும் அதில் இருந்த வலைகளின் மதிப்பு சுமார் 500,000 வரை இருக்கும் என தெரிவிக்கின்றனர். மேலும் மீன்பிடித்த தடைகாலம் பற்றி மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்களுக்கு தகவல் ஏதும் உரிய நேரத்தில் வழங்கவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் புயல் நேரங்களில் வழங்கப்படக்கூடிய நிவாரணத் தொகை அவர்களுக்கு சென்றடைவதில்லை என்னும் இது போன்று மீனவர்கள் மீன்பிடித்து செல்வதற்கும் தெரிவிக்கின்றனர்.